ஹை ஃபேமிலி, எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது யாரெல்லாம் 25,000 1,00,000 ஃபீஸ் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய சொல்லுவேன், நான் காசு கட்டிட்டேன், நான் ஏமாட்டேன். திரும்ப அடுத்த வருஷம் போனால் அதே ஃபீஸ் தான் கட்ட சொல்கிறாங்க, இல்லை ஒரு 5,000 கம்மியாக கட்ட சொல்கிறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். திரும்ப நான் அதே அமௌண்ட் தான் கட்டி ஏமாற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது தெரில அப்படி சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க அது. யாரெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டி ஏமாந்தீங்க, அதில் என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் கொடுங்க. இன்ஸ்டியூட் நேம் போட்டு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டிங்க, எந்த இயர் கட்டிங்க, எதனால் நீங்கள் ஏமாந்தீங்கிறது கீழே கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதை ஒன்றும் சிலபஸ் முடிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 30 டெஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா 3-4 டெஸ்ட் மட்டும் எவ்வளோ பண்ணிருப்பாங்க, மற்ற எவ்வளோ பண்ணிருக்க மாட்டாங்க. இல்லை மெயின் சீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாள் படிக்க வேண்டிய காண்டத்துக்கு 2 நாளில் பிடிச்சி டம்ப் பண்ணுற மாரி கொடுத்து உங்களை இன்டெரக்டாக உங்களுக்கு காலி பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இது மாதிரி சின்ன விஷயங்கள், ஓகேங்களா? என்னென்ன விஷயமோ உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகலையோ, நீங்கள் எதெல்லாம் ஏமாந்தேன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேங்க. இப்போ என்னமாரி ஆளுக்கெலாம் வந்து நான் ஃபீஸ் 13,000 கோர்ஸ் ஆக்சுவலாக ஆகுது, ஆனால் நான் வந்து 6,000 தான் விற்கிறேன். என்ன மாதிரி எல்லாம் காசு தாங்க பிரச்சனை. நம்ம என்ன தான் நல்லா கண்டென்ட் புதுசு புதுசாக ஆட் பண்ணால் சம்பளம் போட்டால் தான் வேலை நடக்கும், ரைட்டு தானே? ஆனால் என்னமாரி ஆளில் நீங்கள் 1,00,000 கட்டி நாங்கள் நான் அங்கே 1,00,000 கட்டி ஏமாட்டேங்க. திரும்ப அடுத்த வருஷம் அதே 1,00,000 கட்ட சொல்கிறாங்க, ஆனால் நான் உங்களை நம்பி 1,00,000 கட்டுறேங்க. நீங்கள் எனக்கு அது நீங்கள் எனக்கு உங்களோட கோர்ஸ் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், கண்டிப்பாக நான் பண்ணித்தர ரெடியாக இருக்கேன். அந்த 1,00,000 வச்சு நான் இன்னும் ஸ்டாஃப்க்கு இன்னும் நல்ல சம்பளம் போடுவேன், இன்னும் அடுத்த வேலை இன்க்ரீஸ் பண்ணுவேன், இன்னும் வரைச்சி ப்ராப்பராக பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடன் தான் சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம பண்ணுறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான், இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் பெஸ்ட்டாக கிடச்சி கொடுக்கலாம், அதுமாதிரி நல்லா பண்ண முடியும், ஓகேங்களா? அப்படி யாராச்சும் சேலஞ்ச் எடுத்து பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, யாராச்சும் ஏமாந்தவங்களுக்கு தாங்க சொல்கிறேன், யாராச்சும் எங்கேயாச்சும் ஏமாந்துருக்கீங்க தெரியுமா, அங்கேயே கட்டுறதுக்கு நான் இப்போ டவுட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு பெஸ்ட்டான கோர்ஸ் வேணும்னா என்னமாரி ஆல்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ என்னமாரி ரொம்ப ஒரு ஜெனியாக பண்ணுற சேனல் ஒரு 10 சேனல் நீங்கள் என்னையே பார்த்துடலாம், ஓகேங்களா? அதாவது யூடியூப் சேனல் மூலிமா மட்டும் கரெக்டாக பண்ணுறவங்க பார்த்து ஒரு 10 சேனல் இருப்பாங்க, ஓகேங்களா? இல்லாமலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேனே, ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் நம்பி நீங்கள் ஏமாறுறதுக்கு, இப்போ என்னமாரி ஒருத்தர் நம்பி நீங்கள் ப்ராஃபிட் ஆகிட்டே போயிடலாம்ல, அட்லீஸ்ட் எக்ஸாம் வச்சு கிளியர் பண்ணலாம்ல. நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிங்களா நான் சொல்ல மாட்டேன் எப்போதுமே, புரியுதுங்களா? எங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி நான் சொல்கிறதெல்லாம் அழகாக படித்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க, அதான் என்னோடய மெத்தட், ஓகேங்களா? இது ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே கமெண்ட்டில் கொடுங்க, யார் யார் எந்த இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ கட்டி ஏமாந்துருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கல, எதனால் ஏமாந்துன்னு ஃபீல் பண்ணுறீங்க, எதனால் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டுமே, எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்களே இப்போ ஃபீஸ் கம்மியாக வாங்கினா வந்து கோர்ஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. நானும் இப்போ ஃபீஸ் இதை 50,000 வைக்க முடியும், நல்ல 50,000 வச்சு 10 பேர் ஜாயின் பண்ண மாட்டிங்களா ஒரு வருஷத்தில்? சொல்லுங்கள், ஜாயின் பண்ணுவீங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க, ஏன்னா நம்மள்கிட்ட ஒர்த் இருக்குது, அதான் சொல்கிறேன். நான் 6,000 ஃபீஸ் வைக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இன்னும் நீங்கள் எங்கே ஏமா எங்கேயோ போய் கொட்டுறீங்க, ஏமாறுறீங்க, குப்பையில் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு வரேன்றீங்க. சில பேர்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, சில பேர் ஃபோன் பண்ணிட்டு ஆனால் நான் அங்கே 45,000 கட்டி ஏமாட்டேன், இப்போ எங்கள்கிட்ட என்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு 6,000 கட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க, என்கிட்ட டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு கதை, ரீசெண்டாக நம்ம வீடியோவில் கூட இந்த ஸ்டோரி நான் வெளில பார்த்து எனக்கு ஒரு பிடிச்ச ஸ்டோரிங்கன்னு சொல்லிட்டு உங்களை சொல்கிறேன். ஒரு குட்டி கதை என்னென்னா, ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பசங்க விளாட்றாங்க, ஓகேங்களா? பக்கத்தில் இருக்க பார்க்கில் ஒரு பையன் விளாண்டுருக்கான், ஒரு லாரி வந்து வேகமாக இருக்குது, திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ அதை லாரிக்காரங்க என்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த பக்கம் அந்த ஒன்று இந்த பக்கம் அந்த ஒரு பையன் எல்லாத்துல போய்ட்டு ஏற்றி உழுவுறது, இல்லை இந்த 4 பசங்களை ஏற்றிட்டு போகிறது. அப்போ யாராச்சும் ஒருத்தர் கிட்டக்க எல்லாருன்னு சொல்லுவீங்க, அந்த ஒரு பையன் சார்ந்த 4 பசங்க, ஐ மீன் இந்த 4 பேர் சார்ந்த அந்த ஒரு பையன் சேர்த்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அப்போ என்னாகும், அந்த ஒரு பையனை போய் ஏற்றி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னா, நேர்மையாக ஒருத்தவன் அதை விளாட்றதுக்குன்னு ஒரு ஒதுக்குன இடத்துல போய் ஒருத்தன் விளாட்றான், அவனை அடித்து சாப்பிடி கூட ரெடியாக இருப்பாங்க. 4 பேர் அண்ணாக்கரியமாக நடு ரோட்டில் உட்காந்து விளாண்டுருப்பாங்க, அவனை கூட அடிக்க மாட்டாங்க. இதுதான், அப்போ நேர்மையாக இருக்கிறது தப்பா, அப்போ உண்மையாக இருக்கிறது தப்பா சொல்லுங்கள். ஸோ அதேமாரி என்றைக்குமே நேர்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கிறவங்க காசு கம்மியாக இருக்குன்னு சொன்னாக்க அதை கொஞ்சம் யோசிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி அங்கே போகிற 1,00,000 இங்கே போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், நாங்கள் இன்னும் நல்லா டெவலப் ஆகும், இன்னும் டெவலப் பண்ணால் இன்னும் உங்களுக்கு தான் இன்னும் பெஸ்ட்டாக வேறு வச்சு போனோம். எங்கள் என்கிட்ட ஒன்றுமே பெருசாக இல்லைங்க, நானே வந்து 3 எவல்யூஷன் கொடுக்குறோம், பெரிய ஸ்டூடெண்ட் வச்சா கொடுக்க முடியாதாங்க, அஃபீஷியலாக தான் 2 எவல்யூஷன், ஆனால் அவங்களுக்கு வந்து 1 எவல்யூஷன் தான் பண்ணுறாங்க. அப்போ அதில் என்ன யூஸ் இருக்குது, ஒருத்தரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், 3 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது தான் அதில் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும். ஓ, இதனால தான் இவ்வளோ வித்தியாசம் ஆகுதா, அடுத்து உங்களுக்கு சேஞ்ச் கிடைக்கல. நானே பண்ணுறேங்க, இறங்கி பண்ணிருக்கேன் இவ்வளோ விஷயம், வெறும் 6,000 ஃபீஸ் வாங்கிட்டு இதுக்கே 13,000 வாங்கணும், காசுலாம் பெருசாக ப்ராஃபிட்டே இல்லாமல் வெறும்னே உட்காந்து பண்ணிருக்கேன், ரைட்டுங்களா? இப்போ என்னமாரி இருக்கலாம் காசு இது நல்லா பண்ண முடியாதா? அதாவது சொல்கிறேன், இதுமாரி அடிச்சு ஏமாந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஓகேங்களா? அதே அமௌண்ட் கொடுத்து கூட நான் இவ்வளோ ஏமாந்தேங்க, அதே அமௌண்ட் உங்களுக்கு எனக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்களா, நான் பண்ண ரெடியாக இருக்கேன். வாட்ஸ்அப் வாங்க 9600881-9370. டிஎம்பிஎஸ் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் அண்ட் மென்ஸ் 5,999 ஃபீஸு, குரூப் டூ டி ஃபிலிம்ஸ் அண்ட் மென்ஸ் 5,999 ஃபீஸு, குரூப் ஃபோர் 1,999 தான். இதுக்கு மேலே நீங்கள் எங்கேயாச்சும் கட்டி ஏமாந்துன்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போய் ஏமாறாதீங்க, அதான் நான் சொல்லுவேன். முடிஞ்சால் என்கிட்ட நம்பி படித்து பாஸ்வேர்ட் வழியே பாருங்கள், டைம் நிறையா இருக்குது, பேட்ச் இருக்குது, ஓகேங்களா? கீழே கமெண்ட்டில் கொடுங்க யார்ட்ட ஏமாந்திங்கன்ட்டு, பேர் சொல்லி போடுங்க, மற்றவங்களச்சே தெரிஞ்சுக்கிட்டுவேன்.
சரிங்களா? பை ஃப்ரெண்ட், டேக் ஆல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து, எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுவேன், சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 rupees தான் வந்து அந்த டெஸ்ட் சீரீஸ் பேக்கை நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம், அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு, இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் ஒன் மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் டூ ப்ரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 55 students 140+ க்வெஸ்சன்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 students வந்து பார்த்திங்கன்னா 120+ questions அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனிட் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் ஃபோர்லேயும் பார்த்தீங்கன்னா 170 questions 200 வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கிளியர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸு, டெமோ எவாலியூஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்கள், எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் ஒரே ப்ளஸ் என்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும், ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும்தான், ப்ரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்க நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை வயசு பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். டாப் 10 ரேங்க்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கப்போது, ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கமிழ் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கமிழ் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600-81-9370 அதான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் ஒன் மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தில 90% க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு அடைய இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன், அந்த ப்ரூஃப். அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கோங்க. அதேமாரி குரூப் டூ டேப் ஃபிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ க்வெஸ்சன்ஸ் நம்ம நடத்தில வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட், டேக் ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ எம் சந்தோஷ். நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் தான் ஆன்லைன் கோர்ஸில் படித்தேன். டிஎம்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 பேட்ச் தான், தமிழ் மீடியம் தான். இப்போ நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக் தான், வீட்டில் இருந்து ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸில் தான் படித்தேன். எப்போனா பிப்ரவரி 9 பேட்ச்னு நினைக்கிறேன், 2021 தான் ஜாயின் பண்ணேன். அப்போருந்து அண்ணா கூட தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அவர் நல்லா கைடன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம படிக்காதப்போ கூட நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு கால் பண்ணால் கூட நம்ம அதிலேருந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு நல்லா பேசுவாங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்னால் அவங்களே எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க கிளாஸ்லே, பட் நமக்குன்னு பர்சனலாக கால் பண்ணியே கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேட்ச்சு.
மற்ற இன்ஸ்டியூட்டில் பொறுத்த வரையும் மேக்ஸிமம் 10,000, 20,000, 25,000 அந்த மாதிரி ரேட்டில் தான் இது இருக்குது, கோர்ஸ் இருக்குது. பட்டு நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரையும் 1999 தான். அதுவும் குரூப் 4னா 1999, குரூப் 2 குரூப் 1னா 6,000 தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா கைடன்ஸ் பண்ணுறாங்க. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு டைமும் குரூப் 4 கவுன்சிலிங் டேட் விட்டுறது, என்னென்ன வேகன்சி இருக்குது, எந்த வேகன்சி பெஸ்ட்டு வேகன்சி எல்லாமே பர்சனலாக கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி கூட நல்லா கைட் பண்ணாங்க. அதை விட டெஸ்ட் பேட்ச் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், அதை எப்படி கிளியர் பண்ணலாம், ஒரு டைம் பண்ண மிஸ்டேக் வந்து மீண்டும் எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இதை பற்றியெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றதை விட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பழகினாங்க. என்னோட சக்ஸஸ்க்கு அண்ணா ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா கைட் பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி நான் குரூப் 2 மெயின்ஸும் எழுதியிருக்கேன். மெயின்ஸ் எழுதும்போது இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், தமிழ் மீடியம் வந்து எப்படி கம்மியான நேரத்தில் அதிக கண்டென்ட் கொடுத்து எழுதணும், அதை பற்றியெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் மெயின்ஸை பொறுத்த வரையும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நிறைய மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோவா இருக்காது. அண்ணா தான் ஒரு சில சப்ஜெக்டு இந்த சயின்ஸ் அண்ட் டெக்கு டெக்னாலஜி இதை பொறுத்த வரையும் தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியலே கிடைக்காது. அது அண்ணா வந்து ஷார்ட் நோட்ஸை ஹேண்ட்லே எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு சில கொஸ்டின்லாம். கரண்ட் ஈவெண்ட்டும் ஒரு சில இதெல்லாம் நமக்கு தமிழ் மீடியத்தை பொறுத்த வரையும் சுத்தமாக செட் ஆகாது. அதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், எதை எது கூட லிங்க் பண்ணி படிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் மெயின்ஸுக்கு நல்லா கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அது மெயின்ஸ் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி மெயின்ஸ் ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம். சக்ஸஸ் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அண்ணாவோட இன்ஸ்டியூட்டுக்கும் பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். ஹாய், நான் ராஜலட்சுமி அகாடமி ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். நான் குரூப் 4ல் இப்போ வந்து நான் செலக்ட் ஆகிருக்கேன். நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 2 அவங்கக்கிட்ட தான் நான் படித்தேன். நான் நிறையா கோர்சஸ் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணி 2-3 பேட்ச்லாம் நான் படிச்சிருக்கேன். பட் வந்து சார்கிட்ட வந்து நான் மோர் கன்வீனியண்ட்டாக இருந்தது எனக்கு. எந்த டைம் நம்ம மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ எப்பயுமே அவங்க வந்து எந்த டைம்னாலும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் கோர்சஸ் வந்து எல்லாமே வந்து கம்மியான ரேட்டுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த அகாடமி கொடுத்தது, நம்ம வெளியிலலாம் 25,000-30,000 போட்டு நம்ம அந்தளவுக்கு ஒர்த்து இருக்க மாட்டேங்குது நமக்கு அவங்க கொடுக்குற கோச்சிங். ஆனால் வந்து இவங்க வந்து கண்டென்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம எப்போ படிக்கிறோம், ஒவ்வொரு நேரம் நம்மளால் சுச்சுவேஷன் முடியாத சுச்சுவேஷன்லாம் நம்ம படிக்க முடியலனாலும் நம்ம சார்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து அதை கண்டிக்காமல் அடுத்து அந்த அதை வச்சு எப்படி நம்ம ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணலாம், இதுக்கு மேற்கொண்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்ற ஐடியாவை நல்லா கொடுப்பாங்க. ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு அகாடமி என்னை பொறுத்தளவு. கண்டிப்பாக எல்லாருக்கும், எல்லோரும் இதை ஜாயின் பண்ணி படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ ப்ரைஸில் ஒர்த்தான கண்டென்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா நமக்கு தெரியாது, ஒர்த்திலேருந்து நினைப்போம். பட் நம்ம உள்ளே போய் பார்த்து கண்டென்ட்டை படிக்கும் போது தான் அந்த கோர்ஸோட வேல்யூ என்னன்றது தெரியும். நான் தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு என்ட்ரி ஃபார்மட்டு தான். இப்ப நீங்க நம்ம குரூப் 4 கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்க, குரூப் 2 படிச்சிருக்கீங்க, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றீங்க, அதே சமயம் இப்ப குரூப் 4 கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்க. சோ இப்ப வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க உங்களுடைய இது சொல்லுங்க, நீங்க உங்க பேர் உங்க பேர் சொல்லுங்க, அடுத்தது உங்க என்ன போஸ்டிங் செலக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு அதுவும் சொல்லுங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம கோர்ஸ் பத்தி சொல்லுங்க. ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துருக்குறேங்க. ஸோ நான் போகிறப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேகன்ட் வந்துச்சுங்க. ஆர்டி, கமர்ஷியல் டேக்ஸ், விஓஓ, பில் கலெக்டர், ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அஸ்டண்ட் எடுத்துங்க. இப்போ நமக்கு ராஜலட்சுமியோட கோச்சிங் நல்லா இருக்குதுன்னு, அதுவும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன இதெல்லாம் மைனூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த குரூப் 2 மெயின்ஸுக்கு மெயின்ஸ் கிளாஸ் நல்லா இருந்துச்சுங்க, சோசியல் ஸ்கில்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க.
அண்ட் பாலிடிக்ஸுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா படித்தேன். அதனால் ஆல்மோஸ்ட் குரூப் டூலி நான் செலக்ட் ஆயிருவேங்க. இந்த பிரச்சனை நல்லா நம்பி ஜாயின் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் மற்றவங்களாம் அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வெட்டுறதா ரீசன்னா, இவங்க அந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் விடாத கேலஸ் மிஸ்டேக் நடக்காத மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எழுதுங்க. எதிர்ச்சொல் வேறு சொல் அந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டாக சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக கைட் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த கேலஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி சொல்லு. ஆ பிரதர், ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள், இப்போ இந்த ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாமு சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முடிவு அட்டம் கொடுத்துருப்பீங்க, வந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இப்போ புதுசாக படிக்கிறாங்களா ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம், இப்போ நீங்கள் குரூப் டூ மீன்ஸும் கிளியர் ஆடியன்ஸ் ஸ்ட்ராங் இருக்கீங்களா நம்மளை ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த குரூப் டூக்கும் படிக்கிறவங்க, குரூப் ஃபோர் படிக்கிறவங்க, குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரு மோட்டிவேஷனல் என்ன, எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன அட்வைஸ்னா எப்படி சொல்லுவீங்க ஷார்ட்டாக பசங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஓகே இந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே ஒரு 20% தான் என்னோட ஒர்க்கு, பாக்கி 80% நீங்க தான் படிக்கிறீங்க, ஃபுல் எஃபர்ட் போறது நீங்க தான். அந்த ரெகுலரா படிக்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த இப்போ திடீர்னு எக்ஸாம் தள்ளி போகும், ஆனா அந்த ப்ரெஷர்லாம் தாண்டணும், நீங்க அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணீங்க? கரெக்டா சார், நம்ம ஒரு எக்ஸாம்ல நல்லா டாப்பர் சுமாரா படிக்கிறீங்களா யாருமே கிடையாது சார். அந்த எக்ஸாம் எழுதுற 3 மணி நேரத்தில் கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணி ஒரு 4-5 வருஷம் தப்பு பட்டவங்க இருக்காங்க. அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஜிகேல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஐமீன் அந்த ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, பாலிடிக்ஸ் அது எல்லாருமே அவளுக்கு மேட்ச் பண்ணி வந்துடுவாங்க. நம்மளோட பலவீனம் என்னென்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் நீங்கள் இதில் கொஞ்சம் மற்றதை விட நீங்கள் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த 4-5 மார்க் மற்றவங்களோட முன்னாடி வர்ற காரணம் கண்டிப்பாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுவாக தான் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த தமிழில் எல்லாருமே எப்போவுமே 90-95 இருக்கிற மாதிரி படிங்க, கண்டிப்பாக கிடைச்சிருங்க. அதாவது வேற என்ன சார், ஓகேங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் படிப்பீங்க ஜென்ரலாக? இப்போ ஒரு எக்ஸாம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பேன். ஒரு மார்னிங் ஒரு 3 மணி நேரம் படிச்சிருப்பேன், 4-7. ஓகே, அப்புறம் மதியம் மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார் 2 ஹவர். ஈவினிங் நைட்டு உங்கள் வீடியோவெலாம் பார்ப்பேங்க. அப்புறம் அந்த ஆப்பில் போயிட்டு டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் டெஸ்ட் பேச்சு போடுவோம் சார். ஓகேங்க, ரிசர்வெல்லாம் படிக்கணும் சார். அதான் டெஸ்ட்டு மஸ்ட்டு, நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலுமே. ஆமாம், டெஸ்ட்டு போட்டால் மட்டும் அங்கே போயிட்டு இதுவாக அதுவாகிற அந்த டவுட் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்க முடியும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் 21 மணி நேரம் படிச்சுட்டு அதுங்க கூட உங்களால் பாஸ் பண்ண முடியாது. டெஸ்ட்டு பேச்சு போட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுவாக அதுவும் அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ராஜராஜ் ஸ்டாஃப்லேயே ஏகப்பட்ட டெஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த திருப்தி எழுதுக சேர்த்து எழுதுக இந்த முந்தா கொஸ்டின் வந்து ரொம்ப கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. அது உண்மையிலுமே எனக்கு மற்றவங்களோட 4-5 மார்க் வாங்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே பிரதர். ஆ பிரதர், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ பசங்களாம் எப்படி தெரியுமா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்ற சில பேர் மைண்டாக இருப்பாங்க. இல்லை நோட்டிஃபிகேஷன் இப்போ ஃபார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லலாம், குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 290 நாள் இருக்குது. குரூப் டூ ஸ்டார்ட் பண்ணுங்கள், 300 நாள் இருக்குது. குரூப் ஃபோர் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நவம்பர் தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நான் சொல்லுவேன்ல. ஸோ இப்போ நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணி, நீங்கள் கரெக்டாக எக்ஸாம்க்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை நீங்கள் ரெகுலராக டெய்லியும் என்ன ஆனாலும் சார் டெய்லியும் படிப்பேன் அப்படின்ற மென்சரில் படிச்சுட்டு இருந்தீங்க அந்த 7 ஹவர்ஸ்? நான் டெய்லியும் தான் சார் படிச்சுட்டுருந்தேன். சூப்பர் பிரதர், டெய்லி 7 ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். அதை ரெகுலராக பண்ணுறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சம பிரதர், வாழ்த்துக்கள். நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஜாப் போஸ்டிங் இந்த கவுன்சிலிங் போயிட்டு வந்தீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஃபீலிங், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக போனதில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பதட்டமாகலாம் எதுவும் இல்லைங்க சார். ஆ, நம்ம என்ன அப்லோடு பண்ணோமோ அதை மட்டும் கொண்டு மற்றவங்கள மாதிரி நம்ம அட்டஸ்டேட் வாங்கணுமா இல்லை அதுவாக இதுவும் அது மாதிரி எதுவும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணோமோ அதை கொண்டே காட்டுறோம். அதோட ஒரிஜினலாக பார்க்குறாங்க, ப்ராப்பராக செக் பண்ணாங்க, அவ்வளோதான். ஒன்றும் மிஸ்டேக்லாம் கிடையாது. ஓகே, அவ்வளோது. வேற வந்து பொசிஷனோட நீங்கள் என்ன கொடுத்துருக்குறது அதை கொண்டே என்கிட்ட கட்டினா போகிறோம், வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே, அதுலேயுமே சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் தான் அங்கேயே கூட ஸ்பாட்டில் கூட அப்லோடு பண்ணிக்கிறாங்களா சர்டிஃபிகேட்ல, அதெல்லாம் ஒன்றும். சரி சரி. ஸோ அப்போ அந்த இடம் அந்த இதில் உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் உள்ள கவுன்சிலிங் பண்ணுறப்ப மேலே அங்கே வந்து நேம் பிளேட் அந்த இது ஓடிட்டு இருக்கலாம் எல்இடியில், உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இது இருந்துச்சு, அது என்ன மாதிரி எல்லாம் காட்டினாங்க? ஸோ மேலே ஒரு நம்ம கிட்ட அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கன்ல அவங்க பிடிஏ போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சைடு இருக்கு, ரெஸ்டரேஷன் டாப்பில் இருக்குங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டாப்பில் இருக்கு, ரெஸ்டரேஷன் லெஃப்ட் சைடில் காட்டில் இருக்கு, எஸ்சிஎஸ்சிஎஸ் அந்த மாதிரி ஃபீச்சர். ஓகே, ஸோ அதனால் வெர்டிகலாக ஃபாலோ பண்ணாத ஹரிஜனலாக ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம கம்யூனிட்டியில் என்ன வருமோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ரெட் டூல் இருந்தால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லா உள்ளதுக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சு. அதெல்லாம் நமக்கு டைமிங் கிடைக்கும் எப்படின்னா, 50 பேர் போயிருந்தாங்கன்னா 1வது குறைங்க தான் ப்ரொஃபராக போகணும். நம்ம 40வது இருந்து அந்த 40 பேர் போகிற வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஓகே, அதெல்லாம் நீங்கள் தப்பான அந்த கவுன்சிலிங் கணக்கில் போயிட்டு நீங்கள் தப்பான ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் யாரும் கோச்சுக்கொள்ள மாட்டாங்க. ஓகே ஓகே, அவங்க இது இல்லை அடுத்தது என்ன அது மாதிரி தான் சொன்னாங்க. யாரையுமே இல்லை அதனால கோச்சுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டோட நம்ம எடுத்ததுக்கப்புறம்
நம்ம என்ன டிபார்ட்மெண்ட், நம்ம பேர் என்ன, அண்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட், அதை மட்டும் கொஞ்சம் சத்தமா சொல்ல சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்கற மாதிரி, அதாவது மைக்ல ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சொல்ல சொன்னாங்க. அவ்வளவு மத்தபடி சென்னை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்மள சைன் பண்ணி வித் டேட்டோட கொடுத்து சொன்னாங்க. அவங்க வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் சைன் பண்ணி கொடுத்து ஆல்ரெடி ஸ்கூல்ல எல்லாம் அதனால என்ன பிரச்சனை இல்லை. தகவல் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எனக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ டெப்த்தாக இறங்கி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் எனக்கு வந்து உங்கள் மேலே பர்சனலாக ரொம்ப ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் 2021 ஜாயின் பண்ணி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு குரூப் டூ எக்ஸாம் அது நான் வந்து யோசிச்சிருக்கேன். நான் சில பேரோட பேர் ரொம்ப ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட்ல 25,000-30,000 சொல்லி ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேர் இருக்கிறாங்கண்ணா, தகுதி உள்ள பொருளுக்கு விலை தேவையில்லை, விளம்பரம் தேவை கிடையாதுண்ணா. கண்டிப்பா 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 நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஓபனா சொல்லணும்னா நான் ராஜலட்சுமில தான் படிச்சேன். எந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு போகல, நான் வீட்டுல இருந்தா படிச்சு இப்ப குரூப் ஆல்மோஸ்ட் கிளியர் வந்ததுக்கு அப்புறம் இதே ஒரு ரிட்டர் கொடுத்து தான் போறேன் சார். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா பிரதர். இதே மாதிரி நீங்க குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு எனக்கு நீங்க வீடியோ ஃபீட்பேக்கே கொடுப்பீங்கன்னு நல்லா தெரியும். நீங்க இப்ப குரூப் 4 கொஞ்சம் ரிலாக்ஸ்லாம் ஆயிட்டு நீங்க அப்புறமா எனக்கு ஒரு வீடியோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னைக்குமே நம்ம வந்து ஒரு ஒருத்தங்க நம்ம கஷ்டப்பட்டு படிக்கப்போம், நம்மளால அந்த 20% ஒர்க்குமே நம்மளுக்கு ஒரு பர்சனல் லைஃப்ல இருந்து என்னோட டைம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க, யூஸ் பண்ணுறது இன்னொரு பக்கம். யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் இவங்கள்ட்ட தான் படிச்சேன்னு சொல்றதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஏன்னா லாஸ்ட் ஆன குரூப் 1ல நான் பட்டது எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா நம்மள்ட்ட படிச்சாங்க, பாஸ் ஆனாங்க, போஸ்டிங் வாங்கிட்டாங்க, நம்ம பேர் சொல்லி பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல கூட பார்த்தா ஒரு 5 பேரும் 4 பேரும் அப்படிலாம் போடுவாங்க. சில பேர் யூடியூபர்ஸ் பார்த்தா அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸே போடாம இருக்காங்க. நாம என்னடா பண்ண போறோம், கவுன்சிலிங் ஆகி கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு, பசங்க எதுவுமே அப்டேட் பண்ண நம்மள வந்து கண்டிப்பா தப்பா நினைப்பாங்களே அப்படிலாம் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரிசல்ட் பத்தி யோசிக்கல. ஆனா நேத்துன்னு பார்த்தா கரெக்டா ஜூலை 31 நீங்களும் நம்ம தீபா பிரியாவும் ரெண்டு பேரும் போடுங்க, ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு போஸ்டிங் வாங்குறது பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. ஒரு இன்ஸ்டியூட்ல தகுதி திறமை இருந்தா அது சின்ன டிபார்ட்மெண்ட்டா பெரிய டிபார்ட்மெண்ட்டா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் குரூப் 4ங்கிற ரேஸ்ல நான் முன்னாடி வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 3 குஸ்ல 4 குஸ்ல இருந்து அந்த மத்தவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கட்டது கரெக்டுங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. 171-67 பார்த்த பேரும் 4 குஸ்ல இருந்து வித்தியாசம். 171 எடுத்து 4வது நாள் போவே, 167 எடுத்து 10வது நாள் போறாங்க. ஆமா, அந்த 4 குஸ்ல தான் ரேஸ்னா அந்த 4 குஸ்ல வந்து சின்ன சின்ன கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணாம கொடுக்குற ப்ராக்டிஸ் தான் காரணம். இருங்க வேற லெவல்ல பண்ணலாம். அடுத்து நீங்க குரூப் 2 முடிச்சாலும் அடுத்து நீங்க குரூப் 1 படிக்கணும், சரியா? கண்டிப்பா பிரதர், வாழ்த்துக்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.